வானங்களின் மகிமையை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் காலத்தில் இந்த சங்கம் தான் தெளிவான பாதை காட்டும் இது மட்டும் இல்ல புண்ணியவான்கள் சுமக்கிற நிலம் சாதாரண தெரிசு நிலம் பால் பாலாத கலர் நிலம் அது விளையும் புண்ணியவான்கள் இருந்தால் கலர் நிலம் எதுக்கும் பயன்படாது கலர்ல போட்ட காசு பயன்படாது கலர் நிலம் விளையும்னா புண்ணியவான்கள் சுமக்கிற நிலம் பாவிகளை சுமக்கிற நிலம் என்ன ஆகும்னா நல்ல நிலைமை விளைச்சல் இல்லாமல் போடணும் என்ன ஆச்சரியம் தரிசு நிலம் பயன்படாத நிலம் பயன்படுங்கிறான் புண்ணியவான்கள் சுமக்கிற நிலம் நல்ல நிலம் விளையாதுன்னா அது என்ன வசையில்லாவன் பயன் குன்றும்னா இதே திருக்குறளை இந்த அதிகாரத்தில் இருக்கு ஒரு குறளை மட்டும் வழக்க சொல்கிறேன் வசையில்லா வன் பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்து நிலான்னா வசையிலனா குற்றமில்லாத குற்றமில்லா நல்ல நிலம் விளைச்சல் இல்லாமல் போகும்னா என்ன காரணம் இசையில யாக்கை பொறுத்து யாக்கைன்னா உடம்பு புகழை விரும்பாத உடம்பை பாவியை சுமந்த உடம்பு நல்ல நிலமும் விளையாது ஏன் நல்ல நிலம் விளையாது தண்ணி விட்ட விளையாதுன்னு மழை பெஞ்சதனே விளையும் மழை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் குறைஞ்சே போனா நாளுக்கு நாள் மழை குறைய குறைய சமுதாயத்தை தர்ம சிந்தை இல்லைன்னு அர்த்தம்னா சமுதாயத்தை தய சிந்தை இல்லை புண்ணியவான்கள் இல்லை எங்கு பார்த்தாலும் வஞ்சனை பொய் புரட்டு பொருள்பற்று பொருள்வெறி லஞ்ச லாபஞ்சம் கலப்படம் இது போன்ற அராஜகம் நடக்கும் மிகுதியாக அராஜகம் நடக்க நடக்க பருவமழை தவறும் பருவமழை தவறினால் நல்ல நல விளையுமோ வசையிலா வன்பயன் குன்றும் இசையில யாக்கை பொறுத்து நிலம் இசை என்பது புகழ் இசையில யாக்கை பொறுத்து நிலம் வசையில வன் பயன் குன்றும்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் இப்போ சரியா பருவமழை தவறி இருக்கு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட சுருக்கமாக சொன்னால் 7-8000 கோடி ரூபாய்க்கு தானிய விலையும் நெல்லோக்கு நம்ம தானியங்களை விலையும் ஆனால் 7-8000 கோடி ரூபாய்க்கு விளையக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் பருவமழை தவறியதால் அங்கே இங்கே எல்லாம் பயிரெல்லாம் காயுதுரா என்ன கொடுமை ஏன் அப்படி காய வேண்டும் அந்த பயிர் வாழ்வதற்கு என்னென்ன புண்ணியவான்கள் இருக்க வேண்டும் புண்ணியவான்கள் இல்லாமல் பருவமழை தவறியே போகும் நெல்லு கரைத்து நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உலரில் அவர் குருட்டி எல்லோருக்கும் பெய்யமடைனா அப்போ இது ஒருத்தர் இருந்தால் போதுனா அப்போ மழையே இல்லையே ஒருத்தோட இல்லையா இருக்குது ஆனால் நல்லவும் அந்த நல்லார் ஒருவர் உலரே ஒரு இருந்தால் பருவமழை பெய்யும் அப்போ ஊருக்கு அப்போ ஊருக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லவா அப்போ அது நாம் என்ன செய்கிறோம் தொடர்ந்து இந்த தர்ம காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம சங்கத்தார்கள் அகத்திய சர்மா சங்கத்தார்கள் ஊர் ஊராக சென்று அன்னதானம் செய்கிறார்கள் செய்து இப்போ ஏதோ குடிக்க தண்ணியோட இந்த சங்கம் செய்கிற நல்ல காரியம் நினைக்கிறேன் ஏதோ என்னுடைய ஒரு யூகந்தான் ஆகவே தர்மம் செய்தால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்போ எப்படியா தர்மம் செய்கிறதுன்னா தர்மம் செய்யணும் வீட்டில் உள்ளவர்கள் தர்மத்துக்கு இன்னொரு வழி உண்டு வீட்டில் உள்ளவர்கள் மனைவி மக்கள் மனைவி என் கணவன் உயர்ந்தவன் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க